மூன்றாம் உலக போர் நடக்க போகுதா இந்த பதற்றம் தான் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு ஏன் உலக நாடுகளுக்கும் இந்த பதற்றம் தான் முக்கியமா சொல்லணும்னா அமெரிக்காவுக்கே கூட இந்த பதற்றம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு நாம புரிஞ்சுக்க முடியுது என்ன ஆச்சு யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் தொடங்குச்சு அப்பையும் இது ஒரு பேசு பொருள் ஆகுச்சு ஆனா அதுக்கப்புறம் அந்த செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமா கவனத்தை ஈர்க்கல அதற்கு பிறகு இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்குமான மோதல் இதை தொடர்ந்து மூன்றாம் உலக போர் குறித்து பேச்சு எழுந்தது இப்ப என்ன நடந்திருக்கு ஏன் இப்ப மூன்றாம் உலக போர் பத்தி பேசுறாங்க உலக நாடுகள்லாம் ஏன் பதற்றத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடக்கக்கூடிய மோதலும் இதுக்கு ஒரு காரணமா இருக்கு முதல்ல லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா அமைப்போட தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு அப்துல் நசருல்லா தொடர்ந்து அடுத்ததா அதற்கு ஒரு புதிய தலைவரை இப்போ நியமிச்சிருக்காங்க அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போதான் நடந்து முடிஞ்சிருக்கு இதுக்கும் மூன்றாம் உலக போருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் மட்டும்தான் முதல்ல போர் நடந்துட்டு இருந்தது அங்க மட்டும்தான் மோதல் இருந்தது ஆனா இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு அப்படின்றது ஹமாஸ் மாதிரியே அதுவும் ஒரு ஆயுத குழு அப்படின்னு சொல்லலாம் ஷியா முஸ்லிம் பிரிவை சேர்ந்த ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும் ஈரான் தான் இதுக்கான பேக்கப் அப்படின்னு சொல்றாங்க ஈரானோட ப்ராக்சி தான் இந்த ஹெஸ்புல்லா அமைப்புன்னு சொல்றாங்க லெபனானோட அதிகாரப்பூர்வமான ராணுவம் என்பதுல்லா கிடையாது ஆனா லெபனான்ல அதிக ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு குழுவா இந்த ஹெஸ்புல்லா இருந்து வருது இதோட தலைவர் வந்து நிறைய கேப்பபிலிட்டி உள்ளவராக பார்க்கப்பட்டாரு அவர் நிறைய பிளான் போடுவார் அந்த திட்டங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடியும்னு பார்க்கப்பட்டாங்க ஆனால் இப்போ ஹெஸ்பல்லாவுடைய முக்கிய தலைவர் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் கூட உயிரிழந்துட்டதா சொல்லப்படுது குறிப்பாக இஸ்ரேல் தான் இது தெரிவிக்கிறாங்க அவங்க நடத்துகிற மோதலில் அவங்க உயிரிழந்துட்டதா சரி ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் தான மோதல் நடந்துட்டு இருந்தது இதுல ஏன் ஹெஸ்பல்லா இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த போர் தொடங்கின உடனேவே ஹெஸ்பல்லா தரப்பில் இருந்து அப்பப்போ மோதல்கள் நடக்கும் அதற்கு

அதே மாதிரி பேஜர்ஸ் இதுல எல்லாம் வெடிப்பொருட்கள் வச்சு அங்க தாக்குதல் நடத்தினாங்க அதற்கு பிறகுதான் ஹெஸ்போல் அமைப்பு இந்த தீவிர தாக்குதல் நடத்துறோம்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க இந்த முறை யுஎஸ் உள்பட முற்றம் மொத்தம் இருபத்தோரு நாடுகள் வந்து சீஸ் கொண்டு வரணும் போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும்னு கால் ஃபார் பண்றாங்க ஆனா இஸ்ரேல் இந்த முறை தாக்குதலை இன்னும் தீவிரம் தான் இரு தரப்புமே ஹெஸ்பெல்லாவும் சரி இஸ்ரேலும் சரி இதுல போர் நிறுத்தத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இல்லை இது லெபனானுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் அதே சமயம் இஸ்ரேல்லையும் ஹமாச இந்த அளவுக்கு அவங்க எதிர்கொண்டதற்கு பிறகு ஹெஸ்புல்லாவையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டனும் எழுந்திருக்கு இது மட்டும் கிடையாது இதுக்குள்ள எப்ப இந்த பிரச்சனை இன்னும் தீவிரமாகும்னா ஈரான் நுழையும் போது தான் இந்த பிரச்சனை மிக தீவிரமா போகும் ஈரான் இப்ப இதுல நுழைய போறாங்க இவ்வளவு நாள் அவங்க சைலண்டா இருக்காங்களே ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் மோதல் தொடங்கினப்ப ஈரான் சைட்ல இருந்து வாய்ஸ் அவுட் பண்ணாங்க ஹமாஸுக்கு அவங்க ஆதரவா சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாங்க ஆனா அதுக்கு பிறகு ஈரானோட அதிபர் உயிரிழந்ததுனால அவங்க கொஞ்சம் சைலண்டா இருந்தாங்க ஆனா இதற்கு பிறகு யஸ்புல்லா தலைவர் உயிரிழந்ததற்கு பிறகு ஈரான் தரப்புல இருந்து இனிமே அங்கேயும் நடவடிக்கைகள் தீவிரமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு பதற்றம் இது மட்டும் அல்லாம அணு ஆயுதங்கள் வச்சிருக்கக்கூடிய நாடுகள் இதில் இன்வால்வ் ஆகிறது தான் இந்த போர் பதற்றத்தை இன்னும் அதிகரிக்குது ஈரானை வரைக்கும் ரஷ்யாவுக்கு பாலிஸ்டிக் மிசைல்ஸை கொடுத்ததா சொல்லப்படுது ரஷ்யா யுக்ரைன் மேலே தாக்குதல் நடத்தும் போது ஈரான் தரப்பில் இருந்து அந்த உதவிகள் செய்யப்பட்டிருக்கு ஏன்னா நிறைய சர்வதேச பொருளாதார தடைகள் என்பது ரஷ்யா மேல விதிக்கப்பட்டது ஒரு சில நாடுகள்கிட்ட இருந்து மட்டும்தான் உதவிகள் ரஷ்யாவுக்கு கிடைச்சது இந்த சூழலில் இப்போ ரஷ்யா தரப்பில் இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி தொடர்பாக தகவல்கள் பகிரப்படுறதா ஈரானுக்கு சொல்லப்படுது இது ஒரு பக்கம் ரஷ்யா யுக்ரைன் மோதல் என்பது இன்னும் முடிந்த பாடில்லை சில நாட்களுக்கு முன்பு சில மாதங்களுக்கு முன்பு கூட சொல்லலாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் ஒரு செய்தி வெளியிட்டாங்க யுக்ரைன் இதுக்கு மேல பீஸ் நடவடிக்கையை தொடங்கணும் இல்லைன்னா யுக்ரைன்ல எந்தவித சூடமே இல்லாமல் அழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு கூட செய்திகள் எல்லாம் வெளியிட்டாங்க ஆனா யுக்ரைன் தரப்புல இருந்து எதுக்கு புஷ் பண்றாங்கன்னா இனிமே எங்களால சமாளிக்கணும் அப்படின்னாக்கா எங்களுக்கு வெஸ்டர் நேஷன்ஸ் அதாவது மேற்கு நாடுகள் எல்லாம் ஆயுதங்களை கொடுத்து உதவணும் இல்லைன்னா எங்க நிலைமை இன்னும் மோசம் ஆயுதம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மேற்கு வெளிநாடுகள் இதில் ஆயுதங்கள் கொடுத்து உதவினா அது ரஷ்ய அதிபர் புட்டின இன்னும் இந்த விஷயத்துல சூடுபடுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவர் இன்னும் டென்ஷன் ஆகி நியூக்ளியர் வார் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஏன்னா முன்பே அவர் குறிப்பிட்டிருந்தாரு தேர்ட் வேர்ல்டு வாருக்கு ஒரு ஸ்டெப்பை முன்னாடி தான் நம்ம இருக்கோம் அடுத்த நகர்வு என்பது அதில் போய் முடியலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை செய்தியை அவர் வெளியிட்டிருந்தார் அதனால் ரஷ்யா யுக்ரைன் மோதலுமே இன்னும் தீவிரமாக தான் இருக்குது அதுலேயும் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கிறதுனால அதுவும் ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்குது இது ரெண்டும் ஒரு பக்கம்னா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த கோல்ட் வார் என்பது பல ஆண்டுகளாக போயிட்டு இருக்கு அதுவும் இப்போ தீவிரம் அடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது குறிப்பாக சொல்லணும்னா தைவானோட விஷயத்தில் சென்ற ஆண்டே தைவானுக்கு யூஎஸ்ஓட அதிகாரி ஒருத்தர் சென்றதுனால அப்போ ஒரு எச்சரிக்கை சைனா தரப்பில் இருந்து விடுக்கப்பட்டது அதுக்கு பிறகு சீனா வந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு தைவான் மேலே தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருக்கிறதெல்லாம் சொல்லப்படுது இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவிலிருந்து தைவானுக்கு பினான்சியலாவும் சரி

கடந்த சில மாதங்களால் அங்கேயும் தீவிரம் அடைஞ்சு வரதா சொல்லப்படுது ஆக வடகொரியா தென்கொரியா மோதல் ரஷ்யா யுக்ரைன் மோதல் இஸ்ரேல் ஹமாஸ் ஹெஸ்புல்லா லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா அமைப்பு இவங்களுக்கான மோதல் இது எல்லாமே சேர்ந்து சுற்றி இருக்கிற மற்ற நாடுகளுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் முக்கியமாக இது எல்லாத்துலயுமே யூஎஸ் இன்வால்வ் ஆகி இருக்கிறதா பார்க்கப்படுது ஏன்னா குறிப்பாக ஆயுதங்களாக இருக்கட்டும் பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் யூஎஸ் தரப்பில் இருந்து நிறைய உதவிகள் செய்யப்படுது அப்போ இது யுஎஸுக்கும் சீனாவுக்குமான ஒரு மோதலாக மாறுச்சுன்னா இதுல உயிரிழப்புகள் ஏற்படுறது ஒரு மிகப்பெரிய கவலைக்கிடமான விஷயமா பார்க்கப்பட்டாலும் அதே சமயம் குளோபல் சப்ளை செயின் என்பதும் பாதிக்கப்படும் அது பொருளாதார ரீதியாக நேரடியாக மோதலில் இன்வால்வ் ஆகாத நாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்த அது தொடர்பா பொருளாதார வல்லுநர்கள் கவலையை தெரிவிக்கிறாங்க அது பாதிக்கப்படும் போது எல்லா விலைகள்லையுமே மாற்றம் வரும் குறிப்பாக நிறைய தட்டுப்பாடுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இறக்குமதி ஏற்றுமதியில சிக்கல்கள் வரும் அது முக்கியமாக அமெரிக்கா பல நாடுகளோடு இன்வால்வ் ஆகியிருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக ரொம்ப வல்லரசான நாடாக பார்க்கப்படுறதுனால நிறைய சிக்கல்கள் இடும் அப்படின்னு பார்க்கப்படுது இந்த சூழல்கள் எப்படி வேணால் மாறலாம் இது போரில் கொண்டு நிறுத்துமா அப்படின்ற பதற்றம் மட்டும்தான் இப்போ பார்க்கப்படுது